ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும் வார்த்தை வளம் பெற, இதயம் திறக்கட்டும் பண்பு வலு பெற, உண்மை உணர்வுகள் வாழ்வில் புணரட்டும் நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 9-14 வரை. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மக்களைப் போலவோ இந்த வரிதண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 1/10 கொடுக்கிறேன். ஆனால் வரிதண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியேறலும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல வரிதண்டுபவரே கடவுளுக்கு ஏற்படுவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவரும் இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழி நடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய்,
சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவுரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானக தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். மத்தேயு 12:18. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. பெற்ற மகனை சான்றோன் என கேட்கும் தாயின் உள்ளத்து உவகைக்கு உலகில் ஈடு ஏதுமில்லை. கடவுளும் அவர் தம் பிள்ளைகள் நம்மிடம் எதிர்பார்ப்பதும் விரும்புவதும் இதுவே. நாம் விரும்பும்படி வாழ்வதில்தான் வாழ்க்கையின் இன்பமும் சுதந்திரமும் இருக்கிறது என்றெண்ணி வாழ்தல் மனித வாழ்வின் ஒழுக்க நெறிக்கு புறம்பானது. உலகம் சுருங்கி, உறவு சுருங்கி, இறுதியில் மனிதனே சுருங்கிவிட்டான். படிப்பு, வேலை, அதன்பின் குடும்பம் என்று தனக்குள் சிறு வேலியிட்டு தன்னைத்தானே சிறை வைத்து கொண்டதைத்தான் சுதந்திரமாக நினைத்து தீவாய் தனியாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இதில் மகிழ்ச்சி அவனுக்கும் இல்லை, அடுத்தவருக்கும் இல்லை. பிறருக்காக வாழும் பொழுது அன்பு ஊற்றெடுக்கிறது. கடவுளின் அருட்கொடை ஆன்மாவை புதுப்பிக்கிறது, கடவுளை மகிழ்விக்கிறது, அவரது அன்பராய் நம்மை உயர்த்துகிறது. ஜெபம். இயேசுவே, உம் விருப்பத்தை தினம் தினம் நிறைவேற்றவும், அதுவே என் வாழ்வின் நோக்கமாயிருக்கவும், உம்மை பூரிப்படைய வைப்பதில் என் வாழ்வு நிறைவு அடையவும் அருள் தாரும். அமேன்.